ஒர்க் சேனல் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த சுடிதார் பீஸில் தான் நம்ம வந்து கழுத்து நெக் டிசைன் தைக்க போகிறோம் இந்த எம்ப்ராய்டிங் பூ அதிலே வந்துருக்கு இதில் மேல் பக்கம் டிசைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே வந்திருக்கு சுடிதார் பிட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது ஆனால் நமக்கு சுடிதாரனுடைய உயரம் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டரை இன்ச்சு தான் தேவைப்படுது அதில் கழுத்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணும்போது அந்த மேல் பக்கம் டிசைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது கழுத்து கட்டிங்லேயே போயிடுது ஆனால் அந்த டிசைன் வந்து இந்த சுடிதாரில் கழுத்துக்கு கீழ் பக்கம் வரணும் இந்த சுடிதாரோட லென்த்து பாருங்கள் கடைசி வரைக்கும் காட்டுறேன் முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு கீழே வந்து எம்ப்ராய்டிங் போவது மேல் பக்கம் ஏற்றி கீழ்ப்பக்கம் கட் பண்ணவும் முடியாது ஆனால் கீழ்ப்பக்கமும் அப்படியே இருக்கணும் ஆனால் மேல் பக்கம் இருக்கிற அந்த டிசைனும் வந்து கழுத்துக்கு கீழே வரணும் அதை எப்படி தைக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கழுத்தும் டிசைன் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுடிதார் பீஸில் இருக்கிற அந்த மேல் பக்கம் கழுத்து டிசைனை வந்து அரை இன்ச்சுக்கு சுற்றி மார்க் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே நான் வந்து சுடிதார் வந்து லைனிங் துணியில் ஃப்ரண்ட் தட்டும் பேக் தட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கட் பண்ண பகுதியை ஃப்ரண்ட் தட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஜாயின் பண்ணி அந்த கழுத்து பகுதி பாருங்கள் ஓப்பன் தெரியும் கட் பண்ணி எடுத்த துணி அடியில் வந்து லைனிங் தெரியுது இப்போ கழுத்து எந்தளவுக்கு நமக்கு இறக்கம் வேணுமோ ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த கட் பண்ண பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு இன்ச்சு தான் தேவை மிச்சம் வந்து கீழே வந்து இந்த லைனிங் துணி தெரியும் அந்த கழுத்து மார்க் பண்ண ஆறு இன்ச்சில் இருந்து இந்த நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லைங்களா அந்த எம்ப்ராய்டிங் பூ டிசைனை இந்த சென்ட்ரு பகுதியும் அந்த வெட்டி எடுத்த சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக பார்த்து வச்சு அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சு தையல் போட்டுங்க ஆறு இன்ச்சு இறக்கும் போக மிச்ச இருக்கிறதில் வச்சு தச்சுக்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் வீடியோவை வந்து ஓட்டி காட்டுறேன் கட் எடுத்தது எடுத்ததை அப்படியே வச்சு தையல் போடுறோம் சுடிதார் வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்து வச்சு தையல் போட்டுக்கங்க இப்போ இந்த எம்ப்ராய்டிங் பூ என்ன கலர் இருக்கோ அந்த கலர்ல தான் பேண்ட் வந்திருக்கு அந்த பேண்ட்டு துணியில் கட் பண்ண பீஸில் நேர் சீரி வந்து கட் பண்ணி எடுத்து இந்த இப்போ தையல் போட்ட இல்லைங்களா அந்த இடத்துல வந்து சுற்றி வந்து நம்ம வந்து பார்டர் கொடுக்க போகிறோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட்டு தெரியாது அதுக்காக இப்போ நேர் பீஸில் கட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு இன்ச்சுக்கு இந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லென்த்து வந்து சுற்றி வர்றதுக்கு பத்தாது அதனால் நான் ரெண்டு பீஸாக ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின்ட் எப்பவுமே கிராஸில் போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மடிச்சு தைக்கும்போது ஒரே தாழை வந்து மோட்டாக அதிகமாக வராது அந்த தையல் போட்ட பகுதியை பிறந்து விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பக்கம் ஒரு அற இன்ச்சுக்கு இல்லைன்னா கால் இன்ச்சுக்கு மடிச்சுக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டி வேணுமோ அந்த அளவுக்கு பட்டி மடிச்சுக்கோங்க நமக்கு வந்து அந்த வச்சு த தச்சது வந்து பிசிறு வெளியே தெரியக்கூடாது அதுக்காக ரெண்டு பக்கம் மடிச்சுக்கிறோம் பட்டையாக இந்த மாதிரி நகத்தில் கேட்குறதுக்கு கண்டிப்பாக நகம் தேவை இல்லைன்னா கை வலி எடுக்கும் இப்போ அப்படியே வச்சு நாம் அதை அந்த ஜாயின் பண்ண துணி இருக்குது இல்லைங்களா அந்த எம்ப்ராய்டிங் பூ டிசைன் துணியிலையும் சுடிதார் துணிலேயும் ரெண்டுத்துலேயும் கவர் ஆகுற மாதிரி சென்டராக வச்சு தையல் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஓரமாக தையல் போடுங்க அதே மாதிரி இந்த பார்ட்ரு சுற்றி கொடுக்குறது ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கார்னர் பகுதி பாக்களத்தை மடிக்கிற மாதிரி தான் மடித்து வச்சுக்கோங்க கார்னர் பகுதியில் நிறுத்தி நிதானமாக மறுச்சிக்கோங்க கார்னர் நல்லா வந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் சுருக்கம் ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சுங்க ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த பகுதி வந்து கவர் ஆயிடுச்சு கழுத்து டிசைனும் வந்து கீழ்ப்பக்கம் வந்துடுச்சு இப்போ நம்ம மேல் பக்கம் வந்து கழுத்து வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ சுற்றி நூறு பக்கமும் தயில் போட்டுங்க இந்த கார்னர் பகுதியில் மடித்து தாவில் அந்த மடித்து துணி மேலே கொஞ்சமாக தையல் போட்டு எடுத்துங்க அப்படியே உள்ளே போயிட்டு திரும்பிய வந்துருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுங்க கார்னர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி திருப்பிக்குங்க தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு கார்னர் திருப்பி தெரிஞ்சிருக்கும் நேர் பீஸ் தான் கிராஸ் பீஸ் இல்லை இப்போ இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா கழுத்து கட் பண்ணி எடுத்ததுனால நம்ம முதல்லையே ஒரு பசேப்பில் தான் இதுக்கு வந்து கழுத்து வந்து அமையும் வேறு மாடல் அமையாது அவங்க பார்க்கழுத்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்காக கொஞ்சம் அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இதுக்கு கழுத்து வந்து வெட்டிக்கலாம் கழுத்து பகுதியை வெட்டிக்கலாம் ரெண்டாக மடிச்சு போட்டுக்குங்க மடிச்சு போட்டு இந்த கார்னர் பகுதி மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கழுத்து அகலம் செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அகலத்துக்கு டிசைன் கொடுக்க போகிறோம் அந்த டிசைன் வந்து இந்த பூ கலர் டிசைன் என்ன கலர் இருக்குதோ அந்த கலரில் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம் அகலமாக எனக்கு வந்து துணி இல்லை அதனால் நான் வந்து ஜாயிண்ட் போட்டுக்கிறேன் ஜாயின்ட் போகிறதுனால அந்த ஜாயிண்ட் பகுதி கீழே தெரியும் அந்த ஜாயிண்ட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு டிசைன் கொடுக்க போகிற நடுவில் எப்பயுமே துணி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைனை வந்து மாற்றிக்கலாம் அதுதான் வந்து டிசைன் தைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ கழுத்து எந்த அளவுக்கு இறக்கம் வருதுன்றத ஒரு மார்க் பண்ணிங்க அதுக்கெல்லாம் டிசைன் நமக்கு எவ்வளோ வேணுன்றதையும் ஒரு மார்க் பண்ணிங்க அந்த ஜாயிண்ட்டை மறைக்கிறதுக்காக வி ஷேப்பில் வந்து எப்பயுமே வந்து டபுள் கிளாத் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே ஏன்னா இது அடியில் இருக்கிறது டார்க் துணி இதில் சிங்கிளாக கொடுத்தோம்னா அந்த கருப்பு கலர் அப்படியே தெரியும் மேலே அதனால டபுள் கிளாகத்தான் கொடுங்க கிராஸ் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன் சைடு அப்படியே மடித்து வச்சு சென்ட்ரு வச்சு க கரெக்டாக தையல் போட்டுக்கிறேன் சென்ட்ரு பகுதி மாற போகுது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க தயில் போடும்போது ஓரமாக போடுங்க ஏன்னா இதெல்லாம் மேல் பக்கம் டிசைன் தெரியுது அதனால் பார்த்து மெதுவாக போடணும் இப்போ சைடில் ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன சின்ன பீஸ் கொடுக்க போகிறேன் அது ஒரு காலிஞ்சு சைஸுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு வெட்டி ரெண்டு பக்கமும் மடிச்சிங்கன்னா அந்த இந்த மாதிரி வந்துடும் அப்படியே வச்சு தையல் போடுறது தான் கீழே பக்கம் நம்ம டிசைனுக்கு வச்சு தையல் போட்ட மாதிரி தான் இந்த கிராஸ் எப்படி இருக்கோ அதே அளவு கிராஸ் வச்சு தையல் போட்டுங்க ரெண்டு பக்கமும் வச்சுக்கி தையல் போட்டுக்கிறோம் ஏன்னா அப்போ தான் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இதெல்லாம் நேர்பீஸில் நேர் நேர்பீஸில் தான் அதுமே மாதிரி நேராக வரும் இப்போ இது அப்படியே இந்த டிசைனை கழுத்து பகுதியில் அதாவது சுடிதாருக்கு அடிப்பக்கம் வச்சு தையல் போட்டு அப்படியே மேல் பக்கம் திருப்பிக்க போகிறோம் அடிப்பக்கம் வச்சுருக்கேன் மேல் பக்கம் பாருங்கள் வச்சு அப்படி தையல் போட்டிருக்கேன் இந்த தையல் போட்ட வீடியோ வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது போச்சு அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அதனால் காட்டுற பாருங்கள் அடிப்பக்கம் அந்த பீஸ் அப்படியே வச்சு மேல் பக்கம் கழுத்தடி சென்டர் பகுதி வச்சு ஓரமாக தையல் போட்டு அந்த கார்னர் பகுதியெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் இப்போ அதை அப்படியே மேல் பக்கம் திருப்பிக்கலாம் இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து மேல் பக்கம் வந்துடும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து வீடியோ எடுக்கிறேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒருத்தாள் வீடியோ வந்து மிஸ் ஆகிடுது ஓரமாக மடிச்சு அப்படியே ஒரு தைல் போட்டுக்கலாம் கார்னர்லாம் நிறுத்தி திருப்பி தையல் போடுங்க ஓரமாக போட்டுங்க மாதிரி அந்த ரோஸ் கலர் துணி அடிப்பக்கம் இருக்கிற ரோஸ் கலர் துணி மேல் பக்கம் தெரியாத அளவுக்கு தயில் போடணும் அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து கீழ்ப்பக்கம் வந்து கட் பண்ணிக்கிறேன் அந்த கிராஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கலத்துக்கு வச்சுருக்க அந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிராஸ்லேயே வந்து கீழ்ப்பக்கம் கிராஸ் வர்ற மாதிரி போட்டுங்க அப்போ தான் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே கம்மியாகவும் கீழ்ப்பக்கம் அதிகமாகவும் எடுத்துக்கிறேன் அது ஒரு டிசைனாக இருக்கும் நான் ஏற்கனவே இதுக்கு வேறு ஒரு மாடலுக்கு மார்க் போட்டேன் ஆனால் ரொம்ப பெருசாக போகுது கழுத்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அதை வச்சா அழகாக இருந்திருக்கும் இது கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்களுக்கு அதனால் வந்து டிசைனை மாற்றிக்கினேன் இப்போ கோடு போடுறதுலேருந்து எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணிட்டோம் இது அப்படியே ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து இப்போ அந்த மேல் பக்கம் டிசைனில் உள்ள மடிச்சிக்கலாம் அந்த பிசு தெரியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அகலம் எவ்வளோ அந்த அந்தளவு விட்டுட்டு நான் ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே மடிக்கிறேன் ஒரு அரை இன்ச்சே வரும் மடிக்கிறது ஏன்னா இது வந்து பிரிக்கிற தையல் தான் இப்போ போடுற தையல் வந்து பிரிக்கிற தையல் அதனால் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு போட்டுக்கோங்க இந்த கீழே வந்து இந்த கிராஸில் மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து பிடிக்காமல் மடிங்க மறுத்து தையல் போடுங்க இல்லைனா ஜங்கீர்ஸ்னால் இந்த கிராஸ் வந்து திரு திரும்பி மேலே உக்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சென்ட்ரு கார்னர் அதே மாதிரி கரெக்டாக வருதா பார்த்துக்குங்க இந்த ஜாயின் பண்ண பகுதி வந்து சென்ட்ரு நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த சென்ட்ரு பகுதி கரெக்டாக வரணும் அதே மாதிரி அந்த மேல் பக்கம் ஆரஞ்சு கலர் துணி ஒன்று வச்சுருக்க பார்த்தீங்கன்னா டிசைனு அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க கிராஸ் ரெண்டு பக்கம் பார்த்து வச்சு தையல் போடுங்க ஒரு பக்கம் கிராஸ் அதிகமாகவும் ஒரு பக்கம் கிராஸ் கம்மியாகவும் போச்சுன்னா நல்லா இருக்காது காரணம் மடித்து அதே மாதிரி திருப்பிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு பகுதியில் ஆரஞ்சு கலர் ரெண்டும் ஒரே மாதிரி வந்துருச்சு அந்த கழுத்தை வந்து தனியாக வந்து பிரித்து காட்டணுன்றதுக்கோசரம் அந்த ஆரஞ்சு கலர் பகுதியில் மட்டும் ஒரு ப்ளூ கலர் வந்து ஒரு பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிற சின்னதாக ஒரு பிட்டு அது நேர் பீஸ் தான் பிசு பரிசு மடிச்சுக்கங்க மடித்து அந்த ஆரஞ்சு கலர் துணி ரெண்டாவதாக வச்சு பார்த்திங்களா ஒரு சின்ன கோடு மாதிரி அந்த இடத்துலேருந்து பைப்பிங் அளவுக்கு வச்சு காரணம் திருப்புகிறோம் நீங்கள் கார்னரில் கொண்டாந்து நிறுத்தி திருப்பினீங்கனாவே போதும் அதே தானாக சுருக்கம் விழுந்துக்கும் நீங்கள் சுருக்கம் வைக்க தேவையில்லை சென்டரில் ஒரு ஆரஞ்சு கலர் பெட்டு கொடுத்தோம் அதுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு கோடு கொடுத்தோம் அந்த ரெண்டு கோடு வரைக்கும் நிறுத்திக்கலாம் விட்டு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு காலஞ்சி மடித்து திருப்பும் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க பைப்பிங் கொடுக்குற அளவுக்கு தான் அதாவது மிஷினோட குதிரை சைஸுக்கு ஒரன் பக்கம் இப்போ அதை அப்படியே வச்சு மேல் பக்கம் ஒரு தையல் போட்டுக்கலாம் இதுவும் வந்து பிரிக்கிற தையல் தான் ஏன்னா அப்படி தான் சென்ட்ரு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து தனியாக வந்து தெரியும் இந்த கார்னர் பகுதியும் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்தில் ஒரு சுருக்கம் வரும் அந்த சுருக்கத்தை கரெக்டாக வச்சிங்கனால கார்னர் வந்துடும் மேலே நீங்கள் தனியாக தச்சு பாருங்கள் உங்களுக்கே வந்து ஐடியா தோ தோணும் பெரிய தையல் வச்சு போட்டுங்க அதுவும் பிரிக்கிற தையல் தான் ஏன்னா நம்ம சுற்றி வாரம் தையல் போட்டோன்னா அந்த தையல் பிரிச்சுக்கலாம் ஒரு பக்கம் மடித்து வச்சேன் ஒரு பக்கம் மடிக்காமல் விட்டுட்டேன் அது அப்படியே ஒன்றும் இல்லை உள் பக்கம் மடித்து வச்சு அப்படியே திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் சென்ட்ரு பகுதி கழுத்து தனியாக தெரியும் அதுக்காக தான் அந்த டிசைன் கொஞ்சமாக வச்சோம் பைப்பிங்கு இப்போ சுற்றி ஓரம் தையல் போட்டுக்கலாம் தயில் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா போடுற ரெண்டு தையலை வந்து பிரித்து எடுத்துடலாம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அதனால் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறேன் ஓரமாக தையல் போடுங்க தையல் வந்து நல்லா இருக்கா பார்த்துங்க பக்கம் அடிப்பக்கம் விடாத இருக்கணும் டிசைன் தைக்க இந்த மாதிரி சிங்கிள் தையல் போடும்போது தையல் வந்து லூஸ் இருக்கக்கூடாது தையல் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ பெஸ்ட்டாக இருக்கிற பூரா பிரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே பயனுள்ளதாக தான் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் யாராவது கற்றுக்கணும்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தையிலெல்லாம் பார்த்து பிரிங்க துணி ஓட்டை விழுந்துட போகுது கழுத்து பாருங்க இப்போ பார்க்க அழகா இருக்கும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்